அப்படி என்ன அந்த பப்பாளி பழத்தில் சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா கனிரகங்களும் ஒன்று வந்து சில குறிப்பிட்ட விட்டமின்களை கொடுக்கும், சில நேரங்களில் ஒரு நல்ல ஊட்ட உணவாக இருக்கும், சில கனிகள் வந்து நல்ல சுவையாக மனதுக்கு வந்து ஒரு களிப்பு ஊட்டதாக இருக்கும். ஆனால் இந்த பப்பாளி பழம் எல்லாமே கொண்டது, நல்ல சாப்பிட்றதுக்கு சுவையாக நல்ல கனிந்த பப்பாளியின் சுவை வந்து மனதை வந்து மகிழ்விக்கக்கூடிய அளவில் ஒரு சுவை உள்ளது. அதே சமயத்தில் ஒரு ஊட்ட உணவும் கூட, வெறுமனா நமக்கு வயிறு நல்லா பசியாக இருக்குது, நம்ம பப்பாளி பழத்தை மட்டும் சாப்பிட்டு பசியாறிட்டு நம்ம போக முடியும், அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஊட்ட உணவாகவும் இருக்கும். இல்லை, இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உடலுக்கு நல்லது பயக்கக்கூடிய பல சத்துக்கள் பப்பாளியில் இருக்குது. ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து கண்ணை பாதுகாக்கக்கூடிய உணவுகளில் முதலிடம் கொடுக்கணும்னா அது பப்பாளிக்கு தான் கொடுக்கணும். கண் பார்வை நல்லா இருக்கணும், இளம் வயதிலே கண்ணாடி போடக்கூடாது, முதுமையிலையும் வந்து முடிந்த வரைக்கும் இந்த கேட்ராக்ட் போன்ற அந்த வயோதிகத்தில் வரக்கூடிய கண்புரைகள்லாம் லேஸில் வந்துடக்கூடாது. இல்லை நம்ம கண்ணாடி போட்டுட்டோம் பாரம்பரியமாக நமக்கு பவர் இருக்குது, அதனால் நமக்கும் கண் பவரில் வந்து வந்துருச்சு அப்படின்னா அது வேக வேகமாக ஏறிக்கொண்டே செல்லக்கூடாது. இப்படிலாம் நினச்சோன்னா பப்பாளி தான் உங்களுடைய முதல் தேர்வாக இருக்கணும். அந்த அளவுக்கு கண்களுக்கு விட்டமின் ஏ சத்து வந்து நிறைய கொடுத்து கண்களை பாதுகாப்பாக வைப்பது வந்து இந்த பப்பாளி பழம் தான். இதை தாண்டி பப்பாளிக்கு வந்து பல நல்ல குணங்கள் இருக்குது. வெறும் கண்களுக்கு மட்டுமல்ல, சக்கரை நோயாளிகளுக்கு பல பழங்கள் சாப்பிட முடியாது. மாம்பழம் கேட்டிங்கன்னா சாப்பிடக்கூடாது, சப்போட்டா சாப்பிடக்கூடாது, கட்டுப்பாடு இல்லைன்னா வாழைப்பழம் கூட சாப்பிடக்கூடாது. நல்ல இனிப்பு சுவையுள்ள பல பழங்களை வந்து சர்க்கரை நோயாளிகள் தவிர்க்கணும். ஆனால் பப்பாளி பழத்தை குறைந்த அளவில் கண்டிப்பாக சர்க்கரை நோயாளி சாப்பிடலாம். ஏன்னா அப்போ இந்த பழமுமே சாப்பிட்லன்னா சர்க்கரை நோயாளிக்கு வந்து ஒரு சோர்வு எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். ஏற்கனவே நிறைய உணவு கட்டுப்பாடு, இது தவிர மருந்துகள், சில நேரத்தில் இன்சுலின் மாதிரி ஊசிகள், இவ்வளவும் போட்டுட்டு சத்தான பழமும் சாப்பிட முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் வந்து பல சர்க்கரை நோயாளிகளுக்கும் உண்டு. அந்த ஏக்கத்தை போக்கக்கூடியது வந்து பப்பாளி பழம். பப்பாளி பழத்தை வந்து சர்க்கரை நோயாளிகள் குறைந்த அளவில் கொஞ்சம் துண்டுகள் வந்து தினசரி அவர்கள் உணவோடு சேர்த்து சாப்பிட்டோன்னா நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும், உடலில் ஆற்றல் கிடைக்கும், சர்க்கரையில் வரக்கூடிய சோர்வு இருக்காது, நரம்பு தளர்ச்சி வராது. அதை தாண்டி பப்பாளி வந்து இன்னொரு மிகச்சிறந்த பயன் என்னென்னா, பெண்களுக்கு மிகச்சிறந்த கனி வந்து பப்பாளி. பெண்களுக்கு சிறந்த கனிரகங்கள்னு எடுத்திங்கன்னா ரெண்டே பழம் தான், ஒன்று பப்பாளி இன்னொன்று மாதுளை. மாதுளை நம்ம முதலே சொன்னோம், நிறைய இரும்பு சத்தை கொடுக்கும், சோகை போக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி பப்பாளி அவர்களுடைய கருப்பையை வலுப்படுத்தும். மாதவிடாய் துவங்கிய நாட்கள்லேருந்து 10-12 வயதில் இப்போல்லாம் வந்து பெண்கள் பூப்படைய ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் குறிப்பாக நகர்ப்புறத்தில் நிறைய வந்து இந்த மாதிரி மில்க் சாக்லேட்டு, இது மாதிரி நிறைய கோழி, பிராய்லர் கோழியெல்லாம் சாப்பிடக்கூடிய குழந்தைகள் வந்து இளம் வயதிலேயே 10 வயதுலேயே பூப்படையக்கூடிய தன்மை வந்துடுது. அப்போ அந்த பூப்படைந்தால் கூட அவங்களுக்கு ஹார்மோன்கள் சுரப்பு வந்தால் கூட உடலினுடைய உள்ளுறுப்புகள், அதாவது இந்த சூதக உள்ளுறுப்புன்னு சொல்லக்கூடிய கருப்பை, சினைப்பையெல்லாம் நல்ல வளர்ச்சி அடைந்து நல்ல திறனோடு இருக்காது. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து சின்ன குழந்தைகளில் வந்து அந்த மாதவிடாய் வரும்போது அதிக இரத்தப்போக்கு, அதுக்கப்புறம் வந்து சீரற்ற நிலையில் 10 நாளைக்கு ஒருக்க 15 நாளைக்கு ஒருக்க பீரியட் வர்றது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு மாதவிடாய் சரியாக வராது. அவர்களுக்கு 24 நாள் 28 நாளைக்கு ஒருக்க வர வேண்டிய மாதவிடாய் 60 நாள் 70 நாள் ஆனாலும் மாதவிடாய் வராது. சினைப்பை நீர்க்கட்டிகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லுவாங்க. மாதவிடாய் சரியாக இல்லை அப்படின்னு பெண் மருத்துவரை போய் பார்க்கும் பொழுது உங்களுடைய சினைப்பையில் நிறைய நீர்க்கட்டிகள் இருக்குது, அது வந்து இந்த பூப்பு சுழற்சியை வந்து இடையூறாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சினைப்பை நீர்க்கட்டிகள்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸில் இந்த மாதிரி சரியாக மாதவிடாய் வராத பெண் குழந்தைகளுக்கு பப்பாளி வந்து மிகச்சிறந்த ஒரு உணவு. தினசரி வந்து ஒரு 10-15 துண்டுகள் வந்து குழந்தை பருவத்திலிருந்தே, அதுவும் குறிப்பாக ஒரு மாதவிடாய் வரும்னு எதிர்பார்க்கிற தேதியிலிருந்து ஒரு 10 தினங்களுக்கு முன்னரே தொடர்ந்து வந்து பப்பாளி நல்லா சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா அவர்கள் கருப்பை நல்லா வலுவடையும். இந்த சினைப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள் போய் சரியாக 28 நாளைக்கு ஒருக்க மாதவிடாய் வரக்கூடிய தன்மை இருக்கும். கருப்பையில் வந்து இந்த சினைப்பையை வந்து நல்லா சீராக்கி இந்த மாதவிடாய் சுழற்சியை சரியாக கொண்டு வரலைன்னா வருங்காலத்தில் அந்த பெண் குழந்தை நல்லா வளர்ந்து ஆளாகி திருமணத்திற்கு அப்புறம் வந்து குழந்தை பேரின்மை வருவதை கூட அவர்கள் வந்து இந்த பப்பாளி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்றது மூலமாக தவிர்க்க முடியும். அதில் கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டு எப்போ வேணாலும் பீரியட் வரட்டும், வர்ற நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அலட்சியமாக இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு
பிற்காலத்தில் அவங்களுக்கு வந்து குழந்தை பேரின்மை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக, உடல் பிரச்சனையாக, மனப்பிரச்சனையாக மாறி போயிடுது. அப்போ பெண் குழந்தை வந்து சீராக அந்த மாதவிடாய் பெற்று அவர்களுடைய வயோதிகம் வரைக்கு, அதாவது மெனார்க்கில் ஆரம்பித்து மெனப்பாஸ் வரைக்கு, மாதவிடாய் ஆரம்பத்திலிருந்து பூப்பு முடிவு வரைக்கு ஒரு பெண் ஆரோக்கியமாக இருக்கணும்னா பப்பாளி தான் ஒரு மிகச்சிறந்த உணவு. அவர்கள் கருப்பை வந்து நல்ல வலுவடையும், யூட்ரைன் டானிக் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஹார்மோன்கள் சுழற்சி சீராக இருக்கும், ரெகுலேட்டர் ஆஃப் த ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த பழம் வந்து ஒரு ஈஸ்ட்ரோஜெனிக் சத்து உள்ளது, அதாவது கருப்பையில் வந்து உள்ளுக்குள்ளே கருப்பை உள்ச்சுவர்னு சொல்லக்கூடிய எண்டோமெட்ரியம் சீராக அமைந்து அவர்களுக்கு வந்து நல்ல அந்த மாதவிடாய் கரெக்டாக 28 நாளைக்கு ஒருக்க வருதுன்னா அந்த 14வது நாள் வந்து நல்ல சினை முட்டை வருவதற்கு ஏதுவான ஒரு ஹார்மோன் சுழற்சியை இந்த பப்பாளி கொடுக்கும்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு பப்பாளி வந்து பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் தினசரி அல்லது வாரத்துக்கு 2-3 நாட்களாவது தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரணும். அதுபோக அப்படி பார்த்திங்கன்னா மொத்தத்தில் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற உணவு, குழந்தை பசியோடு இருக்கவங்களுக்கு நல்ல ஊட்டம் கொடுப்பதற்கு, உடலுக்கு சத்து கொடுக்கறதுக்கு ஏற்ற உணவு, விட்டமின் ஏ சத்து நிறைய இயல்பாகவே உள்ள உணவு, நல்ல மனதை மகிழ்விக்கக்கூடிய, மனம் கழிக்கக்கூடிய அளவில் சுவையோடு கூடிய சத்து கொண்டது வந்து பப்பாளி. இந்த மாதிரி பல்வேறு வகையிலையும் சிறப்பான ஒரு பப்பாளியை வந்து நம்ம வந்து எளிதில் கிடைக்கி ரொம்ப விலை குறைவாக இருக்குது அப்படின்னு நினச்சி அலட்சியப்படுத்துறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதே மாதிரி பப்பாளியை சாப்பிடும்போது தோலை நல்லா நீக்கிடணும். தோலில் வந்து பப்பாளியினுடைய வெளிப்பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு மேப் இருக்கிற மாதிரி இருக்கும், அது வந்து ஒரு வித வைரஸ்னால் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்த விதத்துலேயும் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது, ஆனால் தோலை நல்லா நீக்கிட்டு உள்ளே இருக்கிற நல்ல கனிந்த சத்துப்பகுதியை மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். அப்படி இல்லாமல் அடியில் அந்த தோலை ஒட்டிய பகுதியும் சாப்பிடும்போது சில நேரங்களில் வயிற்று வலி அந்த மாதிரி ஏற்படலாம். அதனால் நல்ல கனிந்த பப்பாளியில் உள்ளே இருக்கிற அந்த சவ்வு பகுதியை தான் எடுத்துக்கணும். நிறைய பேர் இன்றைக்கி பப்பாளி துண்டுகளை கட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப நேரம் காலையில் வச்சுட்டு சாயந்தரம் சாப்பிட்றது, காலையில் கட் பண்ணி வச்சுட்டு மதியம் எடுத்து சாப்பிட்றது பண்ணுறாங்க. அப்படி செய்யக்கூடாது. பப்பாளி மாதிரி கனிகளை வந்து கட் பண்ண உடனே, சிறு சிறு துண்டுகளாக்கின உடனே நம்ம எடுத்துக்கொள்ளணும். இது தவிர மாதவிடாயெல்லாம் முடிஞ்சு நம்ம கருத்தரிப்பெல்லாம் முடிஞ்சு குழந்தை பேர் ஆரம்பித்ததுக்கப்புறம், குழந்தையை நல்ல ஒரு 3-4 மாதம் வர ஆரம்பிக்கும் பொழுது அந்த தாய்க்கு வந்து நிறைய சத்தான ஆகாரம் வேணும். பால் கொடுக்கக்கூடிய தாய்க்கு, அவர்களுக்கும் பப்பாளி வந்து ஒரு சிறந்த உணவு. ஸோ கருத்தரிப்பதற்கு முன்னாடியும் பப்பாளி நிறைய தேவைப்படுது, குழந்தை பேருக்கு அப்புறமும் பப்பாளி தேவைப்படுது. நிறைய வீட்டில் வந்து பெண் வந்து கருத்தரிக்கணும்னா பப்பாளி கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்குது. அதாவது பப்பாளி ரொம்ப சூடு, கருச்சிதைவை உண்டாக்கிறோம், அதனால் கருத்தரிக்கிற காலங்களில் வந்து பப்பாளியை தவிர்க்கணும் அப்படிங்கிறாங்க. அதில் முழுமையாக உண்மை இல்லை. கண்டிப்பாக பப்பாளி வந்து கொஞ்சம் மற்ற பழங்களை காட்டிலும் கொஞ்சம் சூடானது தான், அதுக்கு வந்து கருப்பையை உரமாக்கக்கூடிய தன்மை உண்டு தான். ஆனால் குறைந்த அளவில் ஒரு 4-5 துண்டு சாப்பிட்றதுனாலலாம் எதுவும் பயந்துட வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் வந்து சில பெண்கள் வந்து ஃப்ரூட் சாலட் சாப்பிட போவாங்க, அதில் கொஞ்சம் பப்பாளி துண்டு இருக்கும், உடனே மருத்துவர் வந்து ஐயோ எனக்கு வந்து நான் கருத்தரிச்சிருக்கிறேன், நான் பழத்துண்டுகளில் கொஞ்சம் பப்பாளி துண்டு இருந்தது, ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டப்போ 2-3 சாப்பிட்டேன், எனக்கு எதாவது பிரச்சனை வருமானு கேட்பாங்க. அப்படியெல்லாம் வந்து அது கருச்சிதைவை உண்டாக்கக்கூடிய அளவில் உள்ள சத்து உள்ளது கிடையாது. கொஞ்சம் சூடை கொடுக்குமே தவிர மற்ற அளவில் பெரிய அளவில் வந்து கருச்சிதைவை உண்டாக்காது. கருத்தரித்த முதல் 3-4 மாதங்களுக்கு நம்ம வந்து தனியாக பப்பாளியை எடுப்பதை வந்து நம்ம தவிர்க்கலாம். அதுவும் கூட நிறைய கருத்து மோதல்கள் இருக்குது மருத்துவ உலகத்தில், அப்படிலாம் கிடையாது. விட்டமின் ஏ சத்து நிறைய தேவைன்னா அவங்க பப்பாளி சாப்பிடணும் அப்படியும் சொல்லிட்டு வராங்க. ஆனால் மொத்தத்தில் கொஞ்சம் சூட்டை தரக்கூடியதுனால முதல் 3 மாதங்களுக்கு அதிக அளவில் பப்பாளி எடுக்கிறத கருத்தரித்த தாய்மார்கள் தவிர்த்து கொள்ளலாம். மற்ற எல்லா தரப்பினருக்கும் பப்பாளி வந்து மிகச்சிறந்த உணவு. பப்பாளி வந்து சர்க்கரையை மெதுவாக தரக்கூடிய லோ கிளைசமிக் தன்மை கொண்டது, அதில் நிறைய நார்பொருள் இருக்கிறதுனால அந்த நார் சத்து மலத்தை நல்லா இழக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதோடு சேர்ந்து அந்த நார் சத்து இதயத்தில் இரத்த கொழுப்பு படிவதை தடுப்பதற்கு உதவியாக இருக்கும். விட்டமின் ஏ சத்து நிறையா இருக்குது. இது எல்லாத்த காட்டிலும் அதனுடைய சிவந்த நிறம், நல்ல ரெட் கலரில் எந்த ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் விரும்பி சாப்பிடுங்க. பப்பாளியினுடைய சிவந்த நிறம் புற்றுநோய்கள் வருவதை தடுக்கிறதுன்னு இன்றைக்கு இருக்கிற ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க. நம்ம புற்றுநோயினோடனே எல்லாரும் பெருசாக பயந்துக்கிறோம் பெரிய நோய் அப்படின்னு, ஆனால் அதை வராமல் தடுப்பதற்கு நம்ம கையில் எளிய மருந்துகள் ஏகப்பட்டது இருக்குது. அன்றாட நல்ல மனமூட்டிகள் நிறையா எடுத்தால்
இந்த மஞ்சள், கிராம்பு, லவங்கப்பட்டை, சீரகம் இதை எடுத்தால் புற்றுநோய் வருவதை தடுக்கலான்னு ஆய்வுகள் சொல்லுது. இதே மாதிரி சிவந்த நிறமுள்ள பழங்கள், மாதுளப்பழம், அந்த சிவந்த நிறமுள்ள பப்பாளி, தக்காளி பழத்தோல், இதெல்லாமே புற்றுநோய் வருவதை தடுக்குதுன்னு சொல்லியிருக்கு. அந்த வகையில் பப்பாளி வந்து அன்றாடம் உணவில் இருக்க வேண்டிய, கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு கனிரகம். இதை வந்து இன்று முதலே நம்ம வந்து குழந்தையிலேருந்தே பழக்கிடணும். ஏன்னா அதனுடைய சுவையில் சின்ன மாறுபாடு இருக்கிறதுனால பல வீட்டிலையும் வந்து நடுத்தர வயதில் இருக்கவங்க, கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகள் வந்து அதை சாப்பிட மறுக்கின்றன. அந்த மறுப்பை தீர்க்கணும் அப்படின்னா சின்ன பிள்ளையிலேருந்தே பழத்துண்டுகளில் பப்பாளியை பழக்கணும். இந்த பப்பாளியினோட பயனை தெரிஞ்சுக்கிட்ட நீங்கள் இன்று முதலே தொடர்ந்து வந்து குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு, எல்லோருக்கும் பப்பாளி துண்டுகளை கொடுத்து பல நோய்களும் வராமல் தடுக்கலாம்.